ஒரு அதார் லவ் திரைப்படம் ஒரு மலையாள படமாக இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்னு தெலுங்குலன்னு டப் பண்ணி சைமன் டென்னிஸ்லேயே ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணாங்கப்பா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு அதுக்கு ஒரே முக்கிய காரணம் என்னன்னா இந்த படத்தோட ஹீரோயின் பிரியா வாரியா அந்த கண் அடித்த ஒரு வீடியோனால பயங்கர பிரபலம் ஆகி இப்போ இந்தியா முழுக்க நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ மேட்ரிக் வரேன் கேளுங்க ஒரு அதார் என்ன தான் பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்டத்தோடையும் பெரிய எதிர்பார்ப்புக்கோட்லையும் படம் ரிலீஸ் ஆனாலும் படத்தை பார்த்துட்டு ரசிகர் நல்லா இல்லைப்பா அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நெகட்டிவான கிளைமேக்ஸ் அதே சமயத்தில் ஃபுட்டேஜ் படத்தோட நீளமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் முதல் நாள் வந்த நெகட்டிவான விமர்சனத்தை கேட்ட உடனே இமீடியட்டாக படத்தோட ப்ரொடியூசரும் ஏகனும் சேர்ந்து ஒரு புது கிளைமேக்ஸை ரெடி பண்ணிட்டாங்கப்பா வேகமாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சிட்டாங்க அதே மாதிரி படத்தோட நீளத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ட்ரிம் பண்ணிட்டாங்க இது ரெண்டையும் சேர்த்து புதுசாக சர்டிஃபிகேட்டும் வாங்கி அதாங்க சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அதான் ரீ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது நாளைக்கோ நாளானிக்கோ படத்தினுடைய புது வச்சனை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறையா படத்துக்கு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுற நடந்துட்டு நடந்துகிட்ருக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் தேவ் திரைப்படத்துக்கும் இதே விமர்சனம் தான் வந்துச்சு படம் இளமாக இருக்குன்னு சொன்னாங்க ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா படத்தை ட்ரிம் பண்ணி புது வச்சனை ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ஒரு ஆதார் லவ் வேறு என்ன தான் நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் ஒரு அதார் லவ் படத்தினுடைய பட்ஜெட்டுக்கும் அந்த படத்தினுடைய புது ஆர்டிஸ்ட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்கப்பா ஸ் உங்களுடைய போரிங் டைம் என்மென்டா மாத்திருத்துக்கு மறக்காம தமிழ் காசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க